வணக்கம். கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து மசக்காளிபாளையம் சாலையில் 500 மேற்பட்டோருடன் மாஸ் கேப்டன் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கோவை முன்னாள் மாவட்ட தலைவரும் சிங்கை சட்டமன்ற பொறுப்பாளருமான பாலாஜி உத்தம ராமசாமி தலைமை வகித்தார். மசக்காளிபாளையம் ரவுண்டானாவில் இருந்து நீலியம்மன் கோவில் வரை கட்சி தொண்டர்கள் கட்சி கொடி மோடி படங்களை கையில் ஏந்தியவாறு நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். அதனைத் தொடர்ந்து பாஜக கட்சியினர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் மசக்காளிபாளையம் பகுதிகளில் தெரு தெருவாக சென்று கோவை பாஜக பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணாமலைக்கு வாக்கு சேகரித்தனர். சிங்கை சட்டமன்ற பொறுப்பாளர் பாலாஜி உத்தம ராமசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதி பாஜக வேட்பாளராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை களமிறங்குகிறார். அவருக்கு கோவை பீளமேடு பகுதியில் உள்ள மசக்காளிபாளையம் பகுதியில் வாக்கு சேகரித்தோம். நாங்கள் மத்திய அரசின் நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் விளக்கி கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறோம் என்று தெரிவித்தார். உடன் மாவட்ட துணைத் தலைவர்கள் மோகன்ராஜ், குமரன், தேவராஜ் பழனிசாமி, மாவட்ட பொதுச் செயலாளர் கோபிநாத், இளைஞரணி பொதுச் செயலாளர் சதீஷ்குமார், மண்டல தலைவர் தம்புராஜ் மற்றும் மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வருகின்ற 2024 April 19 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நமது கோவை தொகுதியில் எங்களது மாநில தலைவர் இளம் சிங்கம் மரியாதைக்குரிய அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இங்கே வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக இன்று பீளமேடு பகுதிக்குட்பட்ட மசக்காளிபாளையம் பகுதியில் நாங்கள் அனைவரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளோம். நாங்கள் அனைவருமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு, வளர்ச்சியை மட்டுமே பொதுமக்களிடம் சொல்லி, மத்திய அரசின் நலத்திட்டங்கள், ஏராளமான நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அதன் மூலமாகவே ஓட்டு சேகரிப்பதில் ஈடுபட்டுள்ளோம். இந்த 2024 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலானது ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான கடுமையான போட்டி. இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர் தனது 39 வயதில் இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு அரசியல் ஞானம், இந்தியாவை, இந்திய மக்களை, நம் கோவை மக்களை, தமிழ்நாட்டு மக்களை எந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதை மிகவும் தீர்க்கமாக முடிவு செய்து அதன் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இணையான ஒரே ஒரு வேட்பாளரை கூட இந்த 39 தொகுதிகளிலும் எங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட கட்சிகளோ மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளோ காண்பிக்க இயலாது என்பதை உறுதியாக கூறுகிறேன். அவர்கள் எந்த மேடையில், எந்த இடத்தில், யார் வேண்டுமானாலும் எங்கள் மாநில தலைவரை சந்திக்க தைரியம் இருந்தால் கண்டிப்பாக அவர் வர தயாராக இருக்கார். அதுபோக அவரை எதிர்த்து நிற்க பயப்பட்டு கொண்டே இந்த 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் அவருடைய வேட்பு மனுவை நிராகரிக்க சொல்லி அரசு அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதுவே அவர்களுடைய தோல்வி பயத்தை உறுதியாக காட்டுகிறது. இன்றைக்கி வந்து ஒரு 500 பேருமே கட்சிக்காரங்க, எல்லாருமே வந்து அவங்க தானாக வந்திருக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் 30,000 மேற்பட்ட தன்னார்வலர்கள் வந்து எங்கள் மாநில தலைவருக்காக வேலை செய்கிறதுக்காக ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவரை வந்து இந்திய அரசியலில் இது மாதிரி நடந்ததே கிடையாது. ஒரு வேட்பாளருக்காக எந்த கட்சியும் சாராத தொழிலதிபர்கள், பொதுமக்கள், நல்ல படித்தவர்கள், இவர்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. இது நிச்சயம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக அரசியலில் கொண்டு வந்தே தீரும்.